வணக்கம் குழந்தைகளே, இப்போ நம்ம பார்க்க போவது ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தின் உள்ள இயல் ஐந்தின் உள்ள பாடம் ஐந்தை பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் குடன்குடன் வந்து சேரும். இன்றைய குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது மரம் விளக்கம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் விலக்கி நடந்ததே அறமாகும். வாங்க இலக்கணத்துக்குள்ள போவோம். இப்ப நம்ம பார்க்க போற இலக்கணத்தோட தலைப்பு என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம். இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி பார்ப்போம். ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனிங்கள். நல்லா பாருங்க, ஈ பூ கை இந்த எழுத்தெல்லாம் நல்லா கவனிங்க. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு, ஆனா ஒரு ஒரு எழுத்துக்கும் ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இவ்வாறு ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். இப்படி ஒரு எழுத்து ஏதாவது ஒரு பொருளை விளக்குனா அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்களாம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அதாவது 42 ஓர் எழுத்துக்கு ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஓர் எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்களாம். இவற்றி நோ து ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாகவே அமைந்தவை ஆகும். இந்த ரெண்டு எழுத்தை தவிர மீது எல்லாமே நெடில் எழுத்தாதான் இருக்குன்னு சொல்றாங்களாம். இப்ப ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். இந்த 42 எழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதுகுநீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நோ அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே மேகம், சாரி மேங்கிறது அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வவ் கவர், நோ நோய், தூ உன். பார்த்தீங்களா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பகுபதத்தை பற்றி பார்ப்போம். வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். அதாவது வேலன் படித்த அந்த சொல்லை நல்லா பார்க்க சொல்லியிருக்காங்க. வேலன் என்னும் சொல் வேல் பிளஸ் அன் என பிரிக்கலாம். அதாவது வேலன் என்ன சொல்ல வந்து வேல் கூட்டல் அண்ணுங்கிறது பிரிக்கலாமா? படித்தான் என்று சொல்லே படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். படித்தான வந்து படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆண் சொல்லி பிரிக்கலாமா? இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் எனவர். அதாவது இப்படி சின்ன சின்னதாக பிரிக்கிற வகையில் இருந்துச்சுன்னா அது பகுபதம்னு சொல்லுவாங்களாம். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். இப்படி பிரிக்கப்படும் உறுப்புகளை வந்து பகுபத உறுப்புன்னு சொல்லுவாங்களாம். இப்போ பெயர் பகுபதத்தை பற்றி பார்ப்போம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். அதாவது பகுபதமாக அமையும் பெயர் சொல்ல தான் பெயர் பகுபதம்னு சொல்கிறாங்க. இதனை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆக ஆறு வகைப்படுத்துவர். இதை வந்து ஆறாக பிரிக்கிறாங்களாம். இப்போ பொருளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொன்னன்னு சொல்கிறாங்க, பொன் கூட்டல் அன். இடத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாடன், நாடு கூட்டல் அன். காலத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண். சினைன் வந்து கண்ணன், கண் கூட்டல் அன். பண்பு வந்து இனியன், இனிமை கூட்டல் அன். தொழில் வந்து உழவன், உழவு கூட்டல் அன் சொல்லி இந்த பெயர் பகுபதத்தை பிரிச்சிருக்காங்க ஆராயும். இப்போ வினை பகுபதத்தை பற்றி பார்ப்போம். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். அதாவது பகுபதமாக அமையும் வினை சொல்ல தான் வினை பகுபதம்னு சொல்கிறாங்க. உண்கிறான் உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண். அதாவது உண்கிறானை எப்படி பிரிக்கணும்னா அதாவது வினைங்கிறது ஏதாவது தொழில் அதாவது ஏதாவது செய்கிற வேலையை குறிக்கிறதுன வினை, அதுதான் என்ன சொல்கிறானா உண்கிறான். இதை எப்படி பிரிக்கிறானா வின் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போ பகுபத உறுப்புகளை பற்றி பார்ப்போம். பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும். அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியே விகாரம் ஆகியவை ஆகும்.
இந்த பகுபத உறுப்பு ஆறா பிரிச்சிருக்காங்களா அது என்னன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியே விகாரம் சொல்லி பிரிச்சிருக்காங்க பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும் இது கட்டளையாகவே அமையும் அதாவது பகுபதத்துல முதல்ல அமைறது தான் பகுதின்னு சொல்றாங்க இது எப்பயுமே கட்டளைன்ற மாதிரி தான் ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்குமா அடுத்தது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும் அதாவது பகுபத உறுப்புல இறுதியில வந்து ஏதாவது ஒரு திணையோ பாலோ அல்லது முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டுவது தான் விகுதின்னு சொல்றாங்க பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும் இது இடைநிலைனா எப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவுல உள்ள ஒரு மெய்யெழுத்தை தான் சந்தின்னு பிரிப்பாங்களாம் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல்லே சாரியே ஆகும் அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது அசை நிலையை தான் சாரின்னு சொல்றாங்களாம் அந்த அசைர சொல்ல அடுத்தது பகுதி விகுதி சந்தி சாரியை முதலியவற்றின் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் அதாவது பகுதி விகுதி சந்தி இடைநிலை இதுல ஏற்படும் மாற்றதம் விகாரம் சொல்றாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு அது என்னன்னு பார்ப்போம் பந்தனன் வா அப்புறம் பிராக்கெட்ல வா கொடுத்துருக்கு கூட்டல் இத்து கொடுத்து பிராக்கெட்ல இந்து கொடுத்துருக்கு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இதுல வாங்குறது பகுதி இது வா என்னும் குறுகி இருப்பது விகாரம் வா நெடில் வந்து பகுதி இதுல குறுகி வான் இருக்கிறது விகாரம் சொல்றாங்க இதுல ரெண்டாவது இத்துங்கிறது சந்தி இதுல இந்த திரிந்து இருப்பது விகாரம் பிராக்கெட்ல இந்து இருக்குல்ல அது வந்து விகாரமா அடுத்ததுல உள்ள இத்து வந்து இறந்த கால இடைநிலை அண்ணுங்கிறது சாரியை அடுத்தது அண்ணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி பாத்துக்குங்க அடுத்தது பகாபதம் மரம் கல்லணி உன் எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள் இவற்றின் மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா இதை வந்து சின்ன சின்ன உறுப்பாக பிரிக்க முடியாது இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும் அதாவது பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல்லுதான் பகாபதம் சொல்றாங்க இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும் இது எப்பயுமே அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக மட்டும்தான் இருக்குமா பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு அதாவது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இருக்குல்ல இதில் நான்குலையுமே பகாபத உறுப்பு எப்பயுமே இருக்குமா பெயர் பகாபதனா நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதனா நட வா படி வால் இடை பகாபதனா மண் கொல் தில் போல் உரி பகாபதனா உரு தவ நனி களி இந்த காணொலியிலிருந்து நம்ம என்ன பார்த்தோம் பகுபதம் பகாபதம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அடுத்த காணொலியில் அடுத்த இலக்கணத்தை பற்றி பார்ப்போம் இன்றைய பொன்மொழி மற்றவர்களின் மனங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு மனம் என்ற ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி காணொலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க